ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த ஒரு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு முக்கியமான பகுதிகள் அப்படின்னு நம்ம லடாக் சொல்லலாம், காஷ்மீர் சொல்லலாம், அதை பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஃபைன், இந்திய பெருங்கடல் பற்றி கூட பேசியிருக்கோம். ஆனால் நம்ம அதிகமாக கவனிக்காத ஒரு பகுதியாக வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு. நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு வடகிழக்கு மாநிலங்கள் மிக மிக அவசியமானது. 2017 டோக்லாம் இஷ்யூ அப்பயே இதை நம்ம நாடும் நல்லாவே உணர்ந்து வச்சிருக்கு. என்ன காரணம், இந்த வடகிழக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, சிக்கிம்ங்கிற ஒரு பகுதி, அந்த சிக்கிம் பூட்டான் அந்த பங்களாதேஷ் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ட்ரைலேட்டரல் ஜங்ஷன், அதை வச்சுதான் நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை வந்து நம்ம நார்த் ஈஸ்டோட கனெக்ட் பண்ண முடியும். அந்த பகுதியை ஒரு துண்டிச்சாங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய இந்தியா கிட்ட இருந்து நார்த் ஈஸ்ட் வந்து தனித்து விடப்படும். ஸோ அதனாலதான் சைனாவும் இந்த பகுதியை வந்து தொடர்ந்து டார்கெட் பண்றாங்க. இப்ப இதுல நமக்கு இன்னொரு சிக்கலும் சேர்ந்திருக்கு. அது என்னன்னா, மியான்மர்ல 2021 ஏற்பட்ட அந்த ஒரு ராணுவ ஆட்சி, ஒரு ராணுவ ஆட்சி ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமா அதுக்கு ஆப்போனன்ட் பார்ட்டியும் இருப்பாங்க. அந்த ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு நிதி கண்டிப்பா தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய நிதியை அவங்க எந்த வகையிலலாம் திரட்டுவாங்க அப்படின்னா, ஒன்று போதைப் பொருட்கள், இரண்டு அங்கே இருக்கக்கூடிய வளங்களை திருடி விற்கிறது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப மியான்மரில் வந்து அந்த ஓபியம்னு சொல்லுவாங்க, நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய கசகசா இலை, இதனுடைய காய் இருக்கு இல்லையா, அதை வந்து முத்தவிட்டு அதனுடைய பாலை எடுத்து அதை பதப்படுத்தினா நம்ம வந்து ஓபியம் ஹெராயின் வந்து தயாரிக்கலாம். ஸோ இதை வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு ஏக்கருக்கு கல்டிவேட் பண்ணால் நார்மலாக கல்டிவேட் பண்ணக்கூடியவருக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் அளவு கிடைக்கும். இப்போ மியான்மரில் இருக்க இந்த இந்த ஹெராயின் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, இது அங்கேருந்து லாவோஸ், கம்போடியா, வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு போய் அங்கே வந்து அதை பதப்படுத்தி அவங்க வந்து ஹெராயினாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மியான்மாரினுடைய இந்த கசகசா ஓபியம் பயிரிடுறாங்க இல்லையா, இது அப்படியே நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட்லேயும் வேகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு தெரிஞ்சிருக்கும், மணிப்பூர் கலவரத்தில் இது ஒரு மேஜரான ரோல் வகிச்சுது. நான் அது உள்ளே போக விரும்பல, வெளியிலேருந்தே சொல்கிறேன். இந்தியா மற்றும் மியான்மர் இடையில 1643 கிலோமீட்டர் அளவிற்கு எல்லைப்பகுதி இருக்குது. இந்த பார்டரில் நிறைய இடங்கள் வந்து ஓப்பன் பார்டர்னு சொல்லுவோம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து 16 கிலோமீட்டர் வரைக்கும் மியான்மருக்குள்ள அக்சஸ் பண்ணிட்டு மறுபடியும் இந்தியாவுக்குள்ள வரலாம். ஏன்னா இப்போ ராணுவ ஆட்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த பார்டரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். இருந்தாலும் கூட 8000க்கும் அதிகமான மியான்மரை சேர்ந்த மக்கள் அங்கிருந்து தப்பிச்சு இந்தியாவுக்குள்ள வந்திருக்கிறாங்க அகதிகளா. மேலும் பல ராணுவ வீரர்கள், மியான்மருடைய ராணுவ வீரர்கள் அங்க இருக்கக்கூடிய இன்சர்ஜென்ட் குரூப் கிட்ட சண்டை பிரச்சனையில வந்து அவங்க தாக்க வரும்போது அவங்களும் இங்க இந்தியாவுக்குள்ள வந்துடுறாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம ரீசெண்ட் பண்றோம். சில பேருக்கு வந்து அங்கங்க கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி அங்க வச்சிருக்கிறோம். இப்படி வரக்கூடியவர்கள்ல சில பேர் வந்து இந்த ஹெராயின் மற்றும் போதைப் பொருட்கள், கஞ்சா உள்ளிட்டவற்றை வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வராங்க. இது எந்த வரைக்கும் அப்படி நீண்டு போகுதுன்னா, பங்களாதேஷ் வரைக்கும் போகுது. இங்க இருக்கக்கூடிய குக்கி, நாகா உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் வந்து மதங்களை வந்து பெருசா பார்க்கல. அதை தாண்டி இப்ப பங்களாதேஷ்குள்ள வந்து சில முஸ்லீம்ஸ் வந்து நாகா குக்கி இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அதே மியான்மர் எடுத்துக்கிட்டோம்னா பௌத்த மதத்தை சேர்ந்த குக்கி மற்றும் நாகா பீப்புள் இருக்காங்க. இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்தவர்களாகவும் இருக்காங்க, ஹிந்துக்களாகவும் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஆர்கனைஸ்டு நெட்வொர்க் கிரியேட் ஆகுது. இவங்க எல்லாருமே இந்த ஹெராயின் போன்ற பொருட்களை வந்து இல்லீகல்னு தெரியாமலேயே அவங்க வந்து அதை ஈஸியா வந்து மூவ் பண்ணி ஒரு ஒரு இடத்துல இருந்து அங்க கொண்டு போறாங்க. இதுல வந்து கூகி தேசிய படைன்னு சொல்லுவாங்க. இவங்களும் வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு அமைப்பா இருக்காங்க. இந்த அமைப்புமே பெரிய அளவுல இந்தியாவில இது போன்ற அந்த ஹெராயின் போன்ற பொருட்கள், ஓபியம் வந்து கல்டிவேட் பண்றாங்க. இந்த அமைப்பு கிட்ட இருந்து இந்திய ராணுவம் சீஸ் பண்ணப்பட்ட சில ஆயுதங்கள் வந்து சீனாவில் தயாரிக்கப்பட்டதா இருக்கு. இப்ப பூட்டான் மற்றும் சீனா இடையில எல்லை பிரச்சனை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆயிருக்குது. இரு தரப்புல பேசுறாங்க. பூட்டானுக்கு இது வரைக்குமே வந்து பெரிய அளவில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் எந்த நாட்டிலையும் கிடையாது. எந்த நாடுமே பூட்டானை தொடர்பு கொள்ளணும்னா இந்தியன் எம்பசி மூலமா தான் தொடர்பு கொள்வாங்க. இதை தாண்டி பூட்டானும் சீனாவும் பூட்டானுடைய வெளியுறவுத்துறை ஒரு தூதரகத்தை வந்து சீனாவில் ஏற்படுத்துறதுக்கு வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. எல்லையில வந்து சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் சீனா சொல்றாங்க. இப்ப இருக்கிற பார்டரை மாத்தி அமைக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதோட நம்ம கனெக்ட் பண்றப்ப, ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையை தான் இன்னொரு நாடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப மியான்மர்ல ராணுவ ஆட்சி ஏற்பட்டப்ப முதல் நாடா சீனா மட்டும்தான் அங்கீகரிச்சாங்க. இந்தியா உட்பட எந்த நாடுமே அதை அங்கீகரிக்கல. மியான்மர்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம முடிச்சாதான் நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஈஸியா முடியும். அங்க மீண்டும் ஒரு ஜனநாயக ஆட்சி ஏற்படணும். இந்த போதைப் பொருள் உற்பத்தி அப்படிங்கறதுல வந்து இப்ப யுனைடெட் நேஷன்ஸ் வெளியிட்ட ஒரு தரவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரைக்கும் வந்து ஆப்கானிஸ்தான் இருந்தாங்க நம்பர் ஒன்ல. ஆப்கானிஸ்தானை தாண்டி இப்ப வந்து மியான்மர் வந்து ஓபியம் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதனுடைய பொருள் என்னன்னா,
ஆப்கானிஸ்தான்ல இருந்த தாலிபான்கள் ரூல் வந்து போதைப் பொருட்களுக்கு எதிராக கடுமையா நடவடிக்கை எடுத்தாங்க. சோ அதனால அவங்க பின்னாடி போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து மியான்மர் வந்து அதிகரிச்சுட்டாங்க. இவங்க தயாரிக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்கள்ல பெரும்பகுதி இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. இதை நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து தடுத்து நிறுத்தலாம். இது வந்து மீண்டும் லடாக்ல ஏற்பட்ட ஒரு நிலைமை, அந்த 2020 இந்தியா சீனா மோதல் மாதிரி இந்த பக்கத்திலையும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம நாட்டினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பிற்கு நார்த் ஈஸ்ட்ல இந்த போதைப் பொருள் அபாயத்தை வந்து இந்த மாஃபியா வந்து நம்மளுடைய அரசாங்கம் முறியடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.